ஹாய் எவ்ரி ஒன். 2021 ஆண்டுக்கான மினி ஏலம் நேற்று, அதாவது பிப்ரவரி 18 நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். அதை பற்றி வந்து நம்ம ஒரு கன்சுலேஷன் வீடியோ மாதிரி தான், அதை பற்றி ஒரு சின்னதாக வந்து நம்ம பேச போகிறோம். ஓகேவா? உங்களோட கருத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கணும், என்னோட கருத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு லெவலில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேறு லெவலுமே நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. பட் நியூஸ் வீடியோவும் வரும், ஒரு சைடு ஸ்போர்ட்ஸ் வீடியோவும் வரும். ஓகேவா? அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லியும் பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? போன வாட்டி மாதிரியவே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இந்த வாட்டி ஒரு பெரிய அடி விழுந்துருச்சு. அதாவது ஒரு பெரிய அடினா, விமர்சனங்கள் அதிகமாயிருச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு. ஏன்னா நிறைய தவறு, சின்ன ஒன்று ரெண்டு தவறுகள்லாம் செய்யலை சென்னை சூப்பர் கிங்ஸு. நிறைய தவறுகள், சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய தவறுகளை வந்து செஞ்சிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பீங்க, பட் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த என்னது கௌதம்னு ஒருத்தவர், கர்நாடகா இருக்காரா அவர், அவரை வந்து 9 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. என்ன காரணத்தினால அவரை வந்து எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. 9, அது எடுத்தது வந்து நான் தப்புன்னு சொல்லலைங்க, ஒரு 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சத்து கூட எடுக்கலாம். அதுக்கு ஏன் 9 கோடி ரூபா கொடுத்து எடுக்கணும், ஏன் எடுக்கலாம், அவரை அவ்வளோ ரூபா கொடுத்து ஏன் எடுக்கணும் எனக்கு தெரியலை. அடுத்த ஒரு விஷயம், அதை வந்து நீங்கள் கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன விஷயம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை வந்து செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தமிழக சைடு, அதாவது தமிழக சைடில் தமிழகத்தில் வந்து சில நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸ், அவங்க மேலே வந்து எந்த ஒரு கவனத்தையுமே வைக்கலை. தமிழக வீரர்களை எடுக்கவே இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா தமிழக வீரர்கள் யாரையுமே எடுக்கலை. தமிழக டீமே இப்படி பண்ணால் மற்ற டீம்லாம் பண்ணாமல் இருப்பாங்களா? தமிழக டீமில் தமிழகத்தை சேர்ந்தவங்க எந்த ஒரு பிளேயர்ஸையுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வாட்டி எடுக்கலை. இது என்னை பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய தவறு தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு தவறை வந்து பண்ணிட்டாங்க. உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு 2 பிளேயர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. ஓகேவா? அந்தளவுக்கு பெருசாக வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலை. அதுக்கடுத்து மொயினிஸ்ன்னு சொல்லிட்டு, அது இங்கிலாந்து பிளேயர் மொயினிஸ் தானே, அவரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. அவரை வந்து எடுத்தது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். ஓகேவா? ஆல்ரவுண்டர் வந்து நம்ம தப்பாகவே சொல்லப்படாத, அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர். பட்டு ஃபாரின் சைடு வந்து அதிகமாக, அதாவது வெளிநாட்டு வீரர்களை வந்து ஒரு தவிர மட்டும்தான் எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுக்கடுத்து புஜாரான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் புஜாராவுக்கு ஐபிஎல்ல வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் உங்களுக்கு தெரியலை. ஓகேவா? புஜாரான்றது ஒரு சூப்பர் பிளேயருங்க, மகாராஷ்டிராவா, அது பேர் என்ன, அது பேர் வந்து இருங்க ஒரே நிமிஷம், நான் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு இதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், நேமை கண்டுபிடிச்சிட்டேன். சௌராஷ்டிரா டீமுக்காண்டே புஜாரா விளாண்டுருக்காரு. அந்த டீம்லே வந்து முதல் முறையாக அவர் தான் சதம் அடிச்சிருக்காரு. அவர் தான் முதல் முறையாக அந்த டீம்லேயும் சதம் அடிச்சிருக்காரு. 66 பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதம் அடிச்சிருக்காரு. அவரை வந்து அடிப்படையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஏலத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. 3 பிளேயரை தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட்டு இந்த புஜாரா தானே, அவரை வந்து பல பேர் வந்து கலாச்சாங்கங்க. அந்த ஏலம் எடுக்கும்போது பல பேர் சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணாங்களாம். அவரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கும் போது பல பேர் சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணியிருக்காங்க. பல பேர் வந்து அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களாக வந்து கிளாப் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நல்லா விளாடுவார், டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக விளாடுவாருங்க. இவர் ஒரு ஸ்டார் பிளேயர், நம்ப முடியாத ஸ்டார் பிளேயர். பட் இவருக்கு வந்து பெரிய லெவலில், அதாவது ஐபிஎல்லே வாய்ப்பே கிடைக்கல இவருக்கு. ஒரு இவர் நல்ல பிளேயரு, நிறைய சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, இவர் நல்ல பிளேயர், இவருக்கு வாய்ப்பே கிடைக்கல ஐபிஎல் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பட் இந்த வாட்டி வாய்ப்பு கிடைச்சிருச்சு. பல பேர் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவரெல்லாம் போய் எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அவரோட விளையாட்டை வந்து டீம் லெவல், அதாவது அவரோட விளையாட்டு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காட்டணும்னா அவர் வந்து விளையாடணும். அதாவது என்ன பண்ணணும், ஒரே ஒரு செகண்ட், இந்த சார்ஜர் அடிக்கடி ஒரு பாயிண்ட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் காட்டணும், அவரோட திறமை வந்து விளையாட்டில் காட்டினா தான் நிறைய பேரோட முகம்லாம் வந்து கிளியும். ஓகேவா? புஜாரா வந்து ஒரு சூப்பர் பிளேயர். அவரை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணலாம் உங்களோட கருத்தை. அடுத்த ஒரு விஷயத்தை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏலத்தில் பண்ணியிருக்காங்க.
அதாவது மேட்சோல் மேட்சோல் வந்து 1 கோடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 கோடி 3 கோடி 4 கோடின்னு வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். 14 கோடி ரூபாய்க்கியோடு போய் எடுக்க போயிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸு 14 கோடி ரூபாய்க்கு. பட் அவங்க கையில் வந்து 19 கோடி ரூபா தான் இருந்துச்சு மொத்தமாகவே. எல்லா காசையும் கொடுத்து மேட்சோலே எடுத்திருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரு சுதார்ப்பாக ஆயிட்டாங்க, அதனால் வந்து மேட்சோல் வந்து எடுக்கலை. பட் 14 கோடி சில்லறைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து எடுத்திருக்காங்க மேட்சோலில். அவ்வளோ ரேட்டுக்கு வந்து தலைவர் போயிருக்காரு. பட் பல டீமுங்களுக்கு போயிட்டு இப்போ பெங்களூருக்கு போயிட்டார் ஃபினிஷிங்காக. ஓகேவா, சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் 14 கோடி ரூபா சில்லறைக்கு மேட்சோல் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே, மொயினிஸ் அந்த இங்கிலாந்து பிளேயரையும் எடுத்துருக்க முடியாது, புஜாராவையும் எடுத்துக்கிற முடியாது, அந்த கர்நாடகா பிளேயர் கௌதம் அவரையுமே எடுத்திருக்கவே முடியாது. அந்த மேட்சோலுக்கே வந்து முழு காசு போயிடும். அந்த அவ்வளோ 19 கோடி ரூபா தான் வச்சுருந்தாங்களா சென்னை, அப்படி தான் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே. எல்லாருமே ஒரே நிமிஷம் கிளாப் பண்ணுங்கள் சரிங்களா, அந்த எல்லாருமே ஒரே நிமிஷம் கிளாப் பண்ணுங்கள். எந்த டீமுக்காண்டி உங்களை கிளாப் பண்ண சொல்கிறேன்னா பஞ்சாப் டீமுக்காண்டி எல்லாருமே கிளாப் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து அப்படியே காப்பி அடிப்பாங்க பஞ்சாப்பு. பட் காப்பி அடித்தாலும் தமிழக வீரர்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கக்கூடிய ஒரே டீம் பஞ்சாப் மட்டும்தான். ஓகேவா, இப்போ ஹைதராபாத்தில் விளாண்டு நல்லா ஒரு லெவலுக்கு போயிட்டாரே நடராஜன், அவர் வந்து தோன்றிய டீம் எதுன்னு தெரியுமா, அது பஞ்சாப் தான். இப்போ வந்து ஷாருக் கான் சொல்லிட்டு ஒரு பிளேயர், எவ்வளோ கோடின்னு தெரில பட் அவர் அதிக கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க ஷாருக் கான்னு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாப்பில் தான் எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சேவாக், அதுக்கடுத்து அந்த பஞ்சாப்போட டீமோட ஓனர். ஓகேவா, சேவாக் வந்து சொல்லுவாராம் இந்தந்த பிளேயரை வந்து எடுங்கன்னு, அப்புறம் பஞ்சாப் டீம் ஓனர் வந்து எடுத்துருவாராம். ஓகேவா, அதுக்கடுத்து தமிழகத்தை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் அஸ்வின். முருகன் அஸ்வினும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்பில் தான் வந்து தோன்றினவர், இன்னமும் விடலை. முருகன் அஸ்வின் வந்து இன்னமும் பஞ்சாப்பில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முருகன் அஸ்வினையும் வந்து விடலை. பட்டு நிறையா தமிழக வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் டீம் வந்து எடுத்திருக்காங்க, அதனால தான் அவங்கள வந்து கிளாப் பண்ண சொல்கிறேன். நம்ம முக்கியமாக வந்து நடராஜனை சொல்லணும், நடராஜனை வந்து நம்ம முக்கியமாக சொல்லியே ஆனோம். ஏன்னா நடராஜனை வந்து ஃபஸ்ட்டு தோன்றிய இடம் வந்து பஞ்சாப், அதுக்கடுத்து ஹைதராபாத் எடுத்தாங்க. இப்போ பெரிய லெவலுக்கு போயிட்டார், சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு போயிட்டார். அடுத்து வந்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கௌதம்னு ஒருத்தவரை எடுத்திருக்காங்களோ 9 கோடி ரூபாய்க்கு. அவரை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். அவர் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஃபார்ம்லே இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர். நிறைய ஆர்டிக்கல் படித்தேன், மைக்கேல் முக்கியமாக வந்து மைக்கேல் சேனல் வந்து படித்தேன், அதில் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து ஃபார்ம்லேயே வந்து கொஞ்ச நாளாக வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இவரை எதுக்கு எடுத்தாங்கன்னா ஆஃப் ஸ்பின்னருக்கு, அதுக்கடுத்து வந்து நல்லா பேட்டிங் பிடிப்பார், அதுக்காண்டே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட் இவர் வந்து இப்போதைக்குன்னு எதுலேயுமே ஃபார்ம்லேயே இல்லையா. அதுக்கடுத்து வந்து இந்த நம்ம தமிழக வீரர்களை வந்து இவர் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து அதிகமாக போடுவாராம். தமிழக கிரிக்கெட் வீரர்கள்ட்ட வந்து அதிகமாக வந்து இந்த கௌதம்ன்றவர் சண்டை போடுவாராம் அப்படிலாம் வந்து அந்த ஆர்டிக்கலில் வந்து போட்டிருக்காங்க. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை, பட் நம்புறது நம்பாதது உங்களோட இஷ்டம். ஓகேவா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஏலத்தில் கௌதம் வந்து எடுத்ததுக்கப்புறம் இன்டர்நெட்டில் வந்து பல பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து தமிழக வீரர்கள்ட்டெல்லாம் சண்டை போடுவார், இவர் ஃபார்ம்லேயே இல்லை, இவர் வந்து இப்போதைக்கு ஒழுங்காக விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவர் எப்படி விளையாடுவார் என்ன ஏதுன்னு வந்து மேட்சில் தான் தெரியும். ஓகேவா, மேட்சில் தான் தெரியும். இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன். ஓகேவா, இது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி, ஸ்பின்னர் காண்டே தான் அந்த கௌதம்ன்றவரை வந்து எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் ஸ்பின்னருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஜடேஜா இருக்கிறாரு, சாம் கரன், ஜடேஜா, சாம் கரன், இந்த மொயினிஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறத்துக்கு இவரை வந்து எடுத்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், ஒன்றுமே வந்து புரியலை. ஒரு டீமில் வந்து 11 பேர் தாங்க, எதுக்கு இத்தனை ஸ்பின்னர்? ஜடேஜா இருக்கிறாரு, சாம் கரன் இருக்கிறாரு, மொயினிஸ் இருக்கிறாரு, அதுக்கடுத்து பிராவோ போடுவாரான்னு இல்லையா தெரியல, பட் ஸ்பின்னர் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வந்து இவரை அதாவது கௌதம் வந்து எடுத்தாங்கன்னு தெரியல. பல பேர் வந்து சொல்கிறாங்க பிளே ஆஃபில் வந்து சென்னை வந்து செலெக்ஷன் ஆனக்கப்புறம் தான் இவரை வந்து இறக்குவாங்க அப்படின்னு வந்து பல பேர் சொல்கிறாங்க. யாரையாச்சும் ஒரு பிளேயரை வந்து உத்தார வச்சாதான், சாம்கரனை உத்தார வைக்கலாம் மாட்டாங்க, ஜடேஜாவையும் உத்தார வைக்க மாட்டாங்க, மொயினிஸையும் உத்தார வைக்க மாட்டாங்க. யாரையாச்சும் ஒரு பிளேயரை உத்தார வச்சாதான் கௌதம் வந்து உள்ளே வர முடியும். பேட்டிங்கும் இவர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க, சூப்பராக விளையாடுவாராம், ஆல்ரவுண்டராக. பட் நம்மளுக்கு தெரியலை. ஓகேவா,
இவர் வந்து கர்நாடகா சேர்ந்தவர். இவர் வந்து சென்னை ஏலத்தில் வந்து எடுத்தக்கப்புறமே தலைவர் வந்து ஒரு வீடியோ போட்டார், தமிழில் பேசி ஒரு வீடியோ போட்டார், எல்லோரும் விசில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் டோனி மாதிரியவே வந்து அவர் சொல்லியிருந்தார். நம்ம தலை டோனி ஒரு முடிவு எடுத்தார்னா அந்த கரெக்டான முடிவுன்னு, கரெக்டான ஒரு முடிவு தான், ஓகேவா, கரெக்டான ஒரு முடிவு தான் தலை டோனி எடுத்த முடிவு ஃபுல்லாக. பார்க்கலாம், இந்த ஐபிஎல்ல பார்க்கலாம். நாளைக்கு சில வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு வந்து இது ஒரு கன்சலேஷன் வீடியோ தான், ஒரு மீட்டிங் மாதிரியே தான், ஓகேவா. வீடியோவில் தான் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், பந்தய மனம். அடுத்த வருஷங்களும் உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.